வணக்கம் தமிழா, ஆர்ஆர்பி குரூப் டி நியூ அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் சார்னு பார்த்தோம்னா, செகண்ட் டிவி அண்ட் எம்இக்கான கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், போன வாரம் தான் நம்ம ஒரு நியூஸ் போட்டிருந்தோம், செகண்ட் டிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்போ அதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் வந்து நீ அட்டன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் இப்போ அந்த செகண்ட் டிவி அந்த அப்டேட் கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா, சார் என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எனக்கு தெரியலைங்க சார், நான் மறந்துட்டேன், என்கிட்ட ஹால் டிக்கெட்டும் இல்லை, ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோல் நம்பர் என்கிட்ட இல்லை. ஸோ எப்படி என்னோட செகண்ட் டிவிக்கு செலக்ட் ஆகிறேன் இல்லையான்னு செக் பண்ணுறது? ஏன்னா நம்ம செகண்ட் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, கட் ஆஃப் குறைஞ்சதுனா கிட்டத்தட்ட ஒரு ஒன்று கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ அந்ததுக்குள்ளே யாராக இருந்தீங்கன்னா அவங்க செகண்ட் டிவிக்கு அது கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டிவிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நம்பர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ ஓகேவா, ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட நம்பரை நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஓகே, செகண்ட் டிவி. இப்போ செகண்ட் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆப்சென்டிஸ் ஆகிட்டாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த வேகன்சியை ஃபில் பண்ண சொல்லிட்டு செகண்ட் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து அழைச்சிருக்காங்க. ஸோ இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த லெவல் மெடிக்கலுக்கு வந்து நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட் எப்படின்னா பார்த்தா நவம்பர் 8லேருந்து நவம்பர் 10 நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இதுக்கான கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் வரும் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அஃபீஷியல் வெப்சைட்லையும் வந்துருச்சு. ஓகேங்களா? உங்களுடைய கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி டாக்குமெண்ட் வீஸ் போகும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக டாக்குமெண்ட் வீஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து ரோல் நம்பர் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் டிக்கெட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஹால் டிக்கெட்டே இல்லை அப்படின்னா நம்ம ரோல் நம்பர் நமக்கு கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 300 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி உங்கள் நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா, உங்களுடைய நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் சைடு வந்து பாருங்கள். ஓகேவா? அதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ செகண்ட் டிவி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கும், அப்படி இல்லை உங்களுக்கு வந்திருக்காது. ஓகேங்களா? நீங்கள் வந்து செகண்ட் டிவிக்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு, ஸோ அது உங்களுடைய லாக்இன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ நம்பரே தெரியலைங்க சார், நான் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்து நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வச்சுருப்போம், அதில் மெயில் ஐடி கொடுத்துருப்போம். அந்த மெயில் தான் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்குள்ள, அதில் போய் சர்ச் பண்ணுங்கள். என்னென்னு சர்ச் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா நோ டேஸ் ரிப்ளை அட்டு RLY டேஸ் RECT டேஸ் APPN.in. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு ரிப்ளை அனுப்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு நம்பர், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், ஓடிபி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்தது தான் இந்த மெயிலேருந்து நமக்கு வந்துச்சு. ஓகேங்களா? அதனால் இந்த இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே என்ன ஆகும், அந்த பேஜ் மட்டும்தான் போகும். பாருங்கள், இப்போ இதை கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் வந்துருக்கு, வேறு எதுவுமே வந்துருக்காது. ஓகேங்களா? என்னங்க, அதுலேருந்து எனக்கு 3 மெயில் வந்திருக்கு. அதில் ரெண்டாவது உள்ள மெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி வந்திருக்கும். ஓகேங்களா? இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது தான். ஓகேங்களா? அதே மாதிரி பாஸ்வேர்டும் அதில் இருக்கும், ஓடிபியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ உங்கள் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டேட்டா பர்த் கொடுங்க, லாக்இன் பண்ணுங்கள். ஸோ லாக்இன் பண்ணி பார்த்துட்டு உங்களை செகண்ட் டிவிக்கு கூப்பிட்டுருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் உங்களுடைய ரோல் நம்பர் வரும், உங்களுடைய அல்லது டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா? மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்மளுடைய தமிழ் IAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.